Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஏ மாம்சார், இந்நேரம் விக்ரம் தூங்கியிருப்பான்ல? விக்ரம் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிருப்பாங்க. மாம்சார், நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தினமும் கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வச்சு எனக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே போய் தூங்குவாரு. ஆனா என் நிலைமையை பார்த்தியாயா, என் பையன் எங்கேயோ, நான் எங்கேயோ. சார், என் பையன் எப்போ என்கிட்ட மார்புலையும் தோல்லையும் கை போட்டு தூங்குவான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கியா? என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன் மாம் சார். என் பையன் பிறந்து தவழ்ந்து நடந்து முதல் தடவை பேசின எதையுமே நான் பார்க்கலல்ல. எப்பயோ பண்ண ஒரு முட்டாள்தனத்துக்காக அதுக்கு தண்டனையா? நான் ஆயுஸ்க்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேயா? டே மாப்பிள, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா எதையும் யோசிச்சு புலம்பிக்கிட்டேன். உனக்கு பையன் ஞாபகம் வந்துருச்சு, நான் அதான் இப்படி பேசுகிறேன். என் பையன் ஒரு ஃபோனை போட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க, மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். யோ, இவர கம்முன்னு இருக்கியா? அதுக்கப்புறம் மித்ரா என்னை கத்துவா. எதுக்கியா வம்பு? ஏதோ இப்போதான் என் கண்ணால் அவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்ருக்கேன், அதுக்கும் நீ ஆப்பு வைக்கலான்னு நினைக்கிறியா? அதுக்கு இல்லடா மாப்பிள. ஏய் யோ, மாம்சு மித்ரா தான் கால் பண்றா. மித்ரா தான கால் பண்றா? என்ன சீஃப் மினிஸ்டர் கால் பண்ண மாதிரி பாத்துற, எடுத்து பேசுடா. மித்ராயா கால் பண்றாயா? அதான்டா நானும் சொல்றேன், எடுத்து பேசுடா. யோ, நான் கோவத்துல இருக்க போறேன். போ, நீங்க தா. ஏய் இந்த ஹலோ மித்ரா. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மித்ரா, என்னாச்சு? வர வர உங்களுக்கு ரொம்ப அலம்பல் தான், எல்லாம் உங்களால தான். எனக்கு புரியல மித்ரா, நான் என்ன பண்ண? எல்லாம் நீங்க தான் பண்ணது. தூங்குன்னு சொன்னா உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவேன்னு அட்டம் பிடிக்கிறேன்.